ஹாய் எவர்படி, வசூலில் வாரிசை மிஞ்சிய துணிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. 2023 பொங்கல் அன்று துணிவு மற்றும் வாரிசு படங்கள் ரிலீஸ் ஆகின்றன. இந்த படங்களுடைய டிக்கெட் விற்பனை இப்போது படுஜோராக நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் இப்போது டிக்கெட் விற்பனையில் வாரிசை பின்னுக்கு தள்ளிட்டு துணிவு முன்னணியில் இருக்கார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இப்போது ஃபிலிமி ட்ராக் அவங்க அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க, தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ் லைவ் ட்ராக்கிங் ஆஸ் ஆஃப் 12:40 PM த ஃபஸ்ட் அண்ட் January 10th அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், துணிவு 10.52 கோடி வசூல் பெற்று முன்னணியில் இருக்குது. அடுத்ததாக வாரிசு பார்த்தீங்கன்னாக்கா 8.49 கோடி, அதாவது 8.5 கோடி கூட கிடையாது. அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துணிவு தான் முதல் இடத்துல இருக்கார் வசூலில் அப்படின்னு. இன்னும் இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கலாம், ஏன்னா இது வந்து முதல் நாள் வசூலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டிக்கெட் விற்பனை இப்போ விற்பனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது சரி ஓகே, இப்போது 10 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி ரெடியாக செம்ம கிங்காக உட்காந்துருக்காரு நம்ம அஜித் அவர்கள். ஆனால் இவர் வந்து இன்னமும் சூப்பர் ஸ்டார் ஆக போகிறனாரு. ஃபஸ்ட்டு அஜித்துக்கிட்ட ஜெயிங்கப்பா, இது வந்து இவங்க அடி வாங்கிறது, அஜித்துக்கிட்ட அடி வாங்கிறது இது புதுசு ஒன்றும் கிடையாது. 2002 வீரம் ஜில்லா 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போது வீரம் வந்து நல்லா சக்கப்போடு போட்டுச்சு, ஜில்லா ஓட ஓட வரட்டுச்சு. இப்போ அதேமாரி துணிவு வாரிசை சும்மா தூக்கி எரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ முதல் நாள் வசூல்லையே சரி ஓகேப்பா, ட்ராக்கர்ஸ்லாம் நம்ம கூடாதுப்பா, சரி தியேட்டர் ஓனர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் பக்கம் போனாக்கா எல்லாமே காற்று வாங்குதுங்க வாரிசு. இதை பாருங்கள், இது மதுரையில் இதை இணைச்சிருக்கேன், சுத்தமாக காற்று வாங்கிட்டுருக்கு. இதை பாருங்கள், 10 பேர் 20 பேர் கூட டிக்கெட் புக் ஆகலை. என்ன இது கொடுமை சரவணா, இவருக்கு எப்படி சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்கறது? உனக்கு இனிமேல் நீ கனவுல கூட நினைக்கூடாது சூப்பர் ஸ்டார் பட்டம்ன்றது. ஓகே, நீ உண்மையாலும் ஆம்பளையாக இருந்தால் நீ ஃபஸ்ட்டு அஜித்தை ஜெயிச்சுட்டு அப்புறம் வந்து கேளு, ஓகே? ஆனால் இந்த குறுக்கு வழியில் நீ இந்தமாரி ஆட்களை விட்டு பேச விடுறது, இந்த காசு கொடுத்து கூலிக்கு மாரடிக்கிறா போல் அவனும் வெக்கம் இல்லாமல் வந்து கூறான் உப்பாரு. இதெல்லாம் வந்து உண்மையாலுமே இது ஆம்பளைத்தனமே இல்லை, வேறு ஏதோ ஒன்று நான் சொல்லுவேன், ஆனால் அது வாயில் வருது, ஆனால் சொன்னால் நல்லது இருக்காது, நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் விட்டுறேன், மக்கள்கிட்டே கூட்டுறேன். அது என்ன சொல்லணும்னு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் நான் சொல்லக்கூடாது இங்கே. சரி ஓகே, மதுரையில் தான் இப்படி, வாங்க திருநெல்வேலி பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னா அங்கேயும் இங்கே பாருங்கள் காற்று வாங்குது. 4-5 பேர் தான் இங்கே புக் பண்ணியிருக்கான் வாரிசு படத்துக்கு. துணிவுக்கு சொல்லவே தேவையில்லை, எல்லா தேட்டர்லையும் எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லுங்க. அதுதாங்க அவர் வந்து கிங்காக நிற்கிறாரு. இன்றைக்கி வந்து அதாவது ஆண்டவன் இருக்கான், கர்மான்னு ஒன்று இருக்குது, அது இப்போ வச்சு செஞ்சிக்கிட்டு இருக்கு விஜய். ஏன்னா இந்தமாரி ஒரு என்ன ஒரு பழக்கம் இது, குறுக்கு வழியில் மற்றவங்களுடைய பட்டத்தை பறிக்கணும்னு நினச்சிட்ட, இல்லை நினச்சிருக்கக்கூடாது, நீ நினச்சிட்ட. அதனால் கடவுளும் சரி நாங்களும் சரி உன்னை விட மாட்டோம் அப்படின்றது மட்டும் உறுதி. உன்னை பற்றி என்னென்னலாம் வருதோ உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன், ஏன்னா உண்மை என்னையோ தகவலோ அதை தான் சொல்லுவேன். இன்னும் நிறையா இருக்குது, அடுத்த தகவல் அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இது கொஞ்சம் நீண்ட நெடிய பதிவாக போயிட்டுருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆளுன்றதை செலக்ட் பண்ணிங்க. சமுத்திர உலகம் இது புதிய சேனல். இந்த ஆண்டு 2023 இந்த சேனல் தொடங்கப்பட்டது. நான் மெர்ச்சன்ட் நேவியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி அப்பொழுது நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, அங்கே மெர்ச்சன்ட் நேவினா ஷிப்புங்க, ஷிப்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், அவங்க அதை பற்றி வீடியோ வந்து எடுத்து அனுப்புங்க அப்படின்னாங்க. எல்லோரும் கேட்கவும் சரி ஓகே, நான் சொல்லியிருந்தேன் ஒரு சேனலை உருவாக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் நான் கண்டு வியந்த அனைத்து காட்சிகளையும் உங்கள் கண்முன் கொண்டு வர தான். ஏன்னா ஷிப்பை நம்ம தூரத்துலேருந்து தான் பார்த்துருப்போம், உங்களுக்கு கண்முன்னே கொண்டு வர தான் இந்த சமுத்திர உலகம். யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த சேனலுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கிறேன். நன்றி. தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவு போல் சமுத்திர உலகம் சேனலுக்கும் கொடுக்குமாறும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.